அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு நபி வழியில் ஜுமா நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய ஜுமாவில் ஹுத்பா ஓதுவதில்லையே இது சரியா என்று தொடர்ந்து பல சகோதர சகோதரிகளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே ஜுமா தொழுகையின் சரியான முறை என்ன நபிகளார் ஜுமாவை எப்படி நடத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டால் இந்த குழப்பங்கள் தவிர்க்கப்படும் அன்பிற்குரியவர்களே ஒரு சாரார் ஜுமா நடத்துகிறார்கள் அவர்களுடைய முறை எப்படி இருக்கும் என்றால் மெம்பர் படி மீது ஏறாமல் கீழ்பகுதியில் நின்று கொண்டு தமிழ் அல்லது உருது மொழியில் ஒரு உரை நிகழ்த்துவார்கள் அதற்கு பயான் என்று சொல்லுவார்கள் பிறகு மெம்பர் மீது ஏறிய நிலையில் இரண்டு உரைகளை ஒரு புத்தகத்தை பார்த்து அரபி மொழியில் வாசிப்பார்கள் முதலில் ஒரு நீண்ட உரை பிறகு ஒரு சுருக்கமான உரை இதற்கு ஹுத்துபா என்று சொல்லுவார்கள் பிறகு இரண்டு ரகாத்துக்கள் தொட வைக்கப்பட்டு ஜும்மா தொழுகை நிறைவு செய்யப்படும் இது ஒரு முறை நபி வழியில் ஜும்மா நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தரைப்பகுதியில் நின்று உரை நிகழ்த்தாமல் மெம்பர் மீது நின்ற நிலையில் இரண்டு உரைகளை நிகழ்த்துவார்கள் அந்த இரண்டு உரைகளுமே அந்தந்த பகுதி மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் இருக்கும் அரபி மொழியில் இருக்காது அந்த பகுதி மக்கள் தமிழ் பேசக்கூடியவர்களாக இருந்தால் தமிழிலும் உருது பேசக்கூடியவர்களாக இருந்தால் உருது மொழியிலும் அதாவது மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் அந்த இரண்டு உரைகளும் நிகழ்த்தப்படும் இரண்டு உரைகளுக்கு மத்தியில் ஒரு சிறு அமர்வு பிறகு இரண்டு ரக்காத்துகள் தொட வைத்து ஜுமாவை நிறைவு செய்வார்கள் இது ஒரு முறை இந்த இரண்டு முறைகளில் எது சரி என்று நாம் நபிகளாருடைய நடைமுறையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் ஜுமா தொழுத முறையை முஸ்லீம் எனும் ஹதீஸ் தொகுப்பில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மற்றும் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்காவது ஹதீசுகளிலிருந்து அறிந்து கொள்ளலாம் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி செல்லும் அவர்கள் மெம்பர் மீது ஏறிய நிறையில் இரண்டு உரைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள் முதல் உரை நீண்டதாக இரண்டாவது உரை சுருக்கமானதாக இருக்கும் இரண்டு உரைகளுக்கு மத்தியில் குறைந்த நேரம் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இதுதான் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் கற்றுக்கொடுத்த கொடுத்த ஜுமா முறை உரை நிகழ்த்தி முடித்த பிறகு இரண்டு ரக்காத்துகள் தொட வைக்கப்பட்டு ஜும்மா நிறைவு செய்யப்படும் இப்படி இருக்க ஹுத்துபா என்றாலும் உரை நிகழ்த்துதல் என்பதுதான் பொருள் பயான் என்று சொன்னாலும் உரை என்பதுதான் பொருள் இதை புரியாத காரணத்தால் மிம்பர் மீது நின்ற நிலையில் ஒரு புத்தகத்தை பார்த்து அரபி மொழியில் வாசித்தால்தான் அது குத்துபா என்று தவறாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய இவர்கள் நபி வழியில் ஜும்மா நடத்தக்கூடியவர்கள் குத்துபா ஓதுவதில்லை என்று குறை கூறுவது எந்த வகையில் சரியாக இருக்கும் நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் மார்க்கம் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் செய்யும் பொழுதுதான் அதற்கு அல்லாஹுவிடம் கூலி கிடைக்குமே தவிர ஊரில் எல்லோரும் இப்படி செய்கிறார்கள் நீண்ட காலமாக இப்படித்தான் செய்து வருகிறோம் பெரிய பெரிய ஆலிம்களை இப்படித்தான் செய்கிறார்கள் என்று சொல்லுவதால் அல்லாஹுவிடம் எந்த பயனும் ஏற்படாது நபி வழியில் ஜும்மா நடத்துதல் என்பதை அல்லாஹுவிடம் நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் பிதாத்து இல்லாமல் நம்முடைய அமல்கள் செய்யப்பட வேண்டும் என்பதே மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய போதனை எனவே குத்துபா என்று தனியாக பயான் என்று தனியாக செய்வதை நபிகளார் கற்றுத் தரவில்லை என்பதே இதற்கான விளக்கம் வாஹிருதா அவனா அனில் ஹம்துல் இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹியோ வரக்காத்து